கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இது நல்ல ஒரு கேள்வி. நிறைய பேர் இதை வந்து சிந்திக்காமே விட்டாங்க. அல்பத்தனமாக கூட யோசிப்பாங்க. கேள்வி எழுபத்தி இயல்பு தானே அப்படின்லாம் சொல்லிப்பாங்க. கேள்வி ஏன் எழும்புது எனக்கு? நான் குழந்தை எழும்புது எனக்கு கேள்வி எழும்பிச்சுன்னு நினைக்கிறீங்க? கேள்வி எழும்பிச்சா? எழும்பிச்சு சொல்ல மாட்டேன்தான் தெரியாது. கேள்வி எழும்பிச்சு, கேள்வியாக கேட்கல, பதில் அடைச்சிட்டோம். பசி ஒரு கேள்வி, பசி ஒரு கேள்வி. பால் குத்தோடனே தான் அடைந்தது. அது கேட்க முடியாமல் தான் அழுது. எனக்கு பசிக்குது அப்படின்னு கேட்க முடியல. அப்போ கேள்வி வந்து பசி ஆதாரம். பசி இருக்கிறவனுக்கு தான் கேள்வி, பசி இல்லாதவனுக்கு கேள்வி இல்லை. இறை தாகம் உள்ளவனுக்கு தான் கேள்வி, இல்லைன்னா இறைவனை பற்றி கேள்வி இல்லை. வாழ்க்கை பற்றின தாகம் உள்ளவனுக்கு தான் வாழ்க்கை பற்றின கேள்வி, இல்லைன்னா கேள்வி இல்லை. ஸ்விம்மிங் பூலுக்கு போய் குளியணும்னு நினைக்கிறவனுக்கு தான் ஸ்விம்மிங் பூல்னே செடி எடுத்து பற்றின கேள்வி, இல்லைன்னா கேள்வி இல்லை. கேள்வி ஏன் வருதுன்னா, ஒரு ஒன்றை அடையணும்னு தேவை உள்ள மனிதனுக்கு மட்டும்தான் என்ன வரான், கேள்வி வரும். மற்றபடி கேள்வி எழும்பாது. மடையனுக்கு கேள்வி எழும்புறதில்லை, முட்டாளுக்கு கேள்வி எழும்புறதில்லை, விலங்குகளுக்கு கேள்வி எழும்புறதில்லை, மனிதனுக்கு மட்டும்தான் அதிகபட்சமான கேள்வி. இன்னும் கூட கேள்வியை அடக்கவே இல்லை, ஒன்றும் கூட போயினேங்கிறான். இது ஏன் இந்த ஃபோன் ஒன்றும் எப்படி நான் பண்ண முடியும்? நான் ஏன் கையில் வச்சுன்னு பேசுகிறேன்? அது மாதிரி சொறிவு இல்லாமல் உள்ளன்னு பார்க்குறான். நான் தொட்டால் வேலை செய்யணும்னா அதை எடுத்து மாட்டிக்க முடியாதா உள்ளன்னு பார்க்குறான். கண்டும் பிடிக்கிறான், கட் பண்ணி உள்ளவும் வச்சுட போகிறான். அப்போ கேள்விகளால் நிரப்பப்பட்ட மனிதன் தான் நான் என்ன போயின்னுக்கிறான். ஆ, வேற எங்கன்னா மனிதர்கள் இருப்பாங்களா? வேற எதனா ஜீவராசிகள் இருக்குமா? கேள்வி யாருக்கு? தாகம் உள்ளவனுக்கு தான். கேள்வி ஏன் எழும்புது? பசி, தாகம், தேவை, இதெல்லாம் இருந்தால் தான் என்ன ஆகும், கேள்வி எழும்பும். இதெல்லாம் இல்லைனா கேள்வி எழும்பாது. கற்களுக்கு கேள்வி எழும்பாது, அக்னி பொருள்களுக்கு கேள்வி எழும்பாது. உயிருள்ள எல்லாத்துக்குமே கேள்வி இருக்கும், ஆனால் நம்மளுக்கு இருக்காது. ஒரு காகத்துக்கு கேள்வி, அந்த தண்ணி எப்படி குடிக்க முடியும்னு. கல் எடுத்து போடுது, போட்டு தண்ணி மேலே வர வச்சிச்சு, குடிக்கவும் செஞ்சிச்சு. கேள்வி. முட்டை வயிற்றில் எங்கே வைக்கிறது, பாதுகாப்பான இடம் எங்கே, அதுக்குள்ளே ஒரு கேள்வி. போய் கட்டை குச்சியெல்லாம் வந்து வச்சு சொருவி. ஒரு குருவி வேறு மாதிரி கட்டுது, ஒரு காக்கா வேறு மாதிரி கட்டுது, அதுங்களுக்கான கேள்வி இருக்குது அதுக்குள்ளே. ஆனால் அதோட கேள்வி என்ன வருது, அளவிடப்பட்டது. மனிதனுக்கு எல்லையற்றவன். எப்பவுமே உனக்கு கேள்வி அடங்காது தாகம் இருக்கிற வரைக்கும். அதனால தான் சத்சங்கம். எனக்கு ஒன்றா கேள்வி எட்டு போயிருக்கும், ஆனால் கேள்விகள் புதுசு புதுசாக வரத்தான் செய்யும். ஒவ்வொரு வாரமும் நான் ஏன் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னா, இந்த கேள்வியை சந்திக்கிறதுக்கு தான். என்கிட்ட கேள்வி இல்லை இப்போது, வரவங்கக்கிட்ட இருக்கும்ல, அதுக்காக. எவ்வளோ பேருக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கும்? எனக்கு நிறைய கேள்வி இருந்தது, பதில் கிடச்சிச்சு எனக்கு. உங்களுக்கு அமெரிக்க அடையணும் இல்லை, அந்த தாகம்தான். மனிதன் கேள்வி ஏற்று வாழ முடியுமானா? முடியவே முடியாது. கேள்விகளோடு தான் வாழ முடியும். கடவுள் தெரிஞ்சிட்டு போய் கூட ஒருத்தன் கேள்வி கேட்குறான், ஏன் இதெல்லாம் பண்ணுதுன்ட்டு. ஏன் அவனுக்கு தெரியல கொண்டாட்டமான்றது, மகிழ்ச்சி தான் இலக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நான் இன்னும் ஒன்றா செய்யலான்றது ஒரு கேள்வி. அப்போ என்ன பண்ணே இருப்பேன், படைப்புகள் வளர்ந்துனே இருக்கும், ஒன்றும் செஞ்சுனே இருப்பான். இன்னும் வளர்ந்துனே தான் இருப்பான் மனிதன், போதுமானவனாக நிற்க மாட்டான். இன்னும் பெருசாக தான் ஆவான். புத்தர் வந்து இங்கே பார்த்த பூமி வேறு, புத்தர் காலத்து பூமி இப்போ இல்லை. பாவம் இவன் ஒன்றும் புத்திரையை புரிஞ்சிக்க முடியாமல் தவிக்கிறான். அதான் எனக்கு பிடிச்சமாக இருந்து. அந்த 18 பேர் நம்பர் நினைக்கிறான், 1, 2, 3, 4, 5 18 சித்தர்ஸ். என்னடா சித்தர்ஸ், சித்தம்னா என்ன முதல்ல எனக்கு இல்லையா போகுது? யாரோ ஒருத்தர் பெரியாளுன்னு சொல்லிட்டு சித்தருக்கு போகிறதுக்கு ஒருத்தர் கூட்டம் வந்துனுக்குறான். இவன் கேள்வி யார் பெரியாளுன்னு சொல்கிறதுட்டுருத்தான். இது இவன் 4 பேர் தெரிஞ்சு வச்சுன்னா, அவன் 4 பேர் சொன்னால் இது ஒரு சண்டை. இவன் ஒரு புக்கை ஃபஸ்ட்டு, அவன் ஒரு புக்கை ஃபஸ்ட்டு, அந்த புக்கு சரி இந்த புக்கு சரி ஒரே சண்டை, போராட்டம். வர்க்க போராட்டம்லாம் எங்கே? என்னடா எல்லாரும் மனிதர்கள் வாழ வந்துக்கிறாங்க, வாழ்கிறாங்க, அவ்வளோதானே. என்ன தொல்லை இது? அன்றைக்கி மனிதனை மனிதன் விஷயம் எந்திரமாக மாற்றிங்கன்னா, அதனால் ஜாதிகளை உருவாக்கி என்ன பண்ணிங்கன்னா, பயன்படுத்திங்கன்னா, இவ்வளோ தான். இவ்வளோண்டு முஷ்டி வேறு காதி பார்க்கணும் நம்ம. அன்றைக்கி கருவி இல்லை, மாடு ஓட்டுறதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணா, உட்காந்து ஓட்டணும். ஹே, இன்னைக்கு கார் கண்டுபிடிச்சாலும் ஒருத்தன் ஓட்டணும். இப்போ கேள்வி, ஏன்டா ஒருத்தன் ஓட்டணும்? காரே ஓட்டோம், ஓகே, சொன்னால் ஓட்டுது, வந்துச்சு டெக்ஸ்ட்லாம் சொல்லிட்டா போதும், டெஸ்டினேஷன் இதுதான். ஆமாம், கோ 52 என்ன போய் உட்காந்துக்கோ, ஆ, கதுவை மூடுறா, ஆ, சீட்டை க்ளோஸ் பண்ணு, சீட்டு பெல்ட்டு போட்டியா, ஆ, கம்முன்னு ஊக்காரு, ரிஜிடு ஒரு இது, ரெஸ்ட் பண்ணமா பண்ணிக்கோ, தூங்க போறியாடா, 20 நிமிஷம் தான் இருக்குது, அலாரம் அடிக்குவா, இவ்வளோ கேள்வி கேட்குது. இது சொன்னோம், அது அதெல்லாம் பதில் சொன்ன பேர் தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஓகே, லெட் ஹிம் ஸ்டார்ட், ஓகே ஸ்டார்ட்,
இங்கே பிரேக் ஏன் நின்றுட்டேன்னு கேட்டாக்கா போதும், இங்கே ஒரே கூட்டமாகுதுரா, சிக்னல் சரியில்லை. ம், சொல்லுது. ம், மேக கூட்டமாக இருக்குது, இன்னும் 2 மணி நேரத்தில் மழை பெய்ய போகுது, ஃபோன் சொல்லுது உங்களுக்கு. அப்போது கேள்விகளுக்கெல்லாம் இல்லை தான் நான் என்ன ஆயினுக்கிறேன். ஆ, இன்னும் வளரணும்னா என்ன பண்ண, நான் இன்னும் கேட்கணும், இன்னும் கூட கேட்கணும். குழந்தைங்களே கேள்வி கேட்காத அடிக்கிறது, இந்த டீச்சர்களுக்கு இது ஒரு வேலை. சும்மா கேள்வி கேட்பேன், நீ வாயிலே போடுவேன் கவர்னரு, அப்போ கூட உள்ள சும்மாலாம் இருக்காது. டீச்சருக்கு தெரியலன்னு 10வது பச்சை பேர் தான் தெரியும், வெளியே வந்தோடனே முதல் திட்டுறாள் யாரை தான். ஐயோ, இந்த அறிவு கட்ட டீச்சர்கிட்ட பச்சு என்ன ஐட்டம் தெரியும், அவன் கலெக்டர் ஆகிட்டு அவங்களே செக் பண்ண வருவான். அந்த டீச்சர் பாவம், சார் சொல்லுங்கள் சார். ஆமாம், ஏன் அது வர நான் சொல்கிறது, ஏறி விட்டு ஏணி ஒன்று நின்னபடி நிற்கிறது, நில்லு உனக்கு நம்ம ஏணி பண்ணி நின்று தானுங்க முடியும், ஏனியை தூக்கி போக முடியும்னாங்க, நீ தான் ஏனியாச்சே. இப்போ மாணவனும் படிக்கணும், வாத்தியாரும் படிக்கணும், புரியுதா? கேள்வி வந்ததுனால தான் இது, எல்லோரும் என்ன தான் ஆயினா, அப்டேட் ஆகி தான் ஆகணும். கேள்வி நல்லது, கேள்வி கேட்குற மாநிலம் இருந்தால் தான் நீ என்ன ஆவ, வளர்றன்னு அர்த்தம். எப்போ உனக்கு கேள்வி இல்லையா, அப்போ என்ன ஆகிட்ட, அவுட்டு. நீ முழுசாக அடைஞ்சிட்டேன்னா கேள்வி வேணாம், உனக்கு கேள்வி வேணாம் தான். கேள்வி இல்லாத ஒரு நிலை வரும், வராமலாம் போகாது. நீ தூங்க போகும்போது கேள்வி கேட்குற பேர், அதான் தப்பு. ஒன்றும் மோசம், கனவுலெல்லாம் கேள்வி கேட்கணுலாங்கிறான். ஆமாம், ஆழ்ந்த உறக்கத்துக்கே போகாது, அவமானப்படணும்லாங்கிறான். தூக்கம்னா என்னன்னு தெரியாத மனிதர்கள்லாங்கிறாங்க, சும்மா 10 தேதி வந்து தூங்கினுக்கிறாங்களோங்கிறான். ஆந்த உறக்கத்துக்கே போகாது, நிறைய பேர் அவஸ்தப்பட்டுனுக்குறாங்க. காரணம் என்ன, கேள்விகளால் துளைக்கப்படுறாங்க. அதனால் அவங்களாம் நினச்சினா கேள்வி தப்புன்னு நினச்சிக்கிறாங்க, கிடையாது. இப்போ இந்த கேள்விக்கு பதில் இல்லை, நாளைக்கு தேடிக்கலாம்னு உங்கள் பண்ணணும். கேள்வி வந்துச்சுன்னா உடனே பதில் கிடைக்கணுன்றது ஒரு பெரிய அபத்தமானது, அங்கே தான் ஏமாந்து போகிறீங்க. கேள்வி இருட்டும், இந்த கேள்வி இருது, இதுக்கான பதில் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுங்க, மறுநாள் அந்த கேள்வியை தொடருங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏன்னா ஒரு கதையை பாயில் நின்றுட்டா தொடரும்னு எதுக்கு போடுறான்னு நினச்சிக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் தூங்கக்கூடாது. சீரியல்லாம் உங்களுக்கு நிறைய கதைங்களாம் தொடரும் தொடரும் போட்டோன்னு என்ன ஆகிடுவீங்க, நீங்கள் நிறைய தொடருங்க, உள்ளே இருக்கும் பத்தினவுடனே எந்த தொடர் எந்த போய் எப்போ முடியும் தெரியாது. நான் அப்படி கிடையாது, இன்னும் மாதிரி சீரியல் பார்த்தாலும் சரி தொடரும் போட்டால் அப்படியே இருட்டன்னு வச்சுட்டு போயிடுவேன். இதில் என் பொண்ணு ஒரு ஆச்சரியப்படும், எப்படிப்பா பாதியில் நிறுத்திட்டு போடுகிறேன்னா, என்ன வருது நம்பர் பார்த்து வச்சுங்கண்ணே, 22 நிமிஷம் பார்த்துக்கிறேன், 32 நிமிஷம் பார்த்துக்கிறேன். ஓ அப்படி, ஆமாம் அது ஒரு ஐடியா, அவன் நான் தொடரன்றது. நான் ஒரு புள்ளி வச்சு நான் தொடர்றேன்னு வச்சிருவேன். அவன் எத்தனை போய் எபிசோடு எத்தனை போய் நிறுத்தி பயங்கர கேள்வி கேட்டாக்கா தான் ஆர்வமாக இருப்பான் வச்சுனா, அப்படி கிடையாது. நான் இந்த எபிசோடு பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன பண்ண போகிறேன் நான், ஏன் இஷ்டம் எங்கே ஒன்று நிறுத்தம், 10 நிமிஷம் பார்ப்பேன்னு வச்சிருவேன். பயங்கரமான ஆள் நான், நீ என்ன தொடரும் போகிறது, கேள்வி ஓரம் வைப்பேன். கேள்வி இருக்குது உங்ககிட்ட, எனக்கு ஒரு கேள்வி இது, நான் உடனேலாம் கேட்க மாட்டேன், நல்லா வாக்கிங்லாம் இட்டுனு போய் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு பொறுமையாக நிதானமாக. ஆமாம், 2 நாள் பற்றி கேட்பேன், நம்ம வந்துட்டுமே, எனக்கு கேள்வி இருந்தது நானே சேர்த்தேன். கேள்வினா உடனே கேட்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இன்னொரு விஷயம், பதிலே முதல்ல சொன்னோன்னு அவசியம் கிடையாது, பொறுமையாக 10 வருஷம் பற்றி கூட சொல்லலாம், ஒன்றும் அவசியம் கிடையாது. பதில் அப்பயே சொல்லணும், எனக்கு தான் என்ன தெரிய மாட்டேங்குது, கேள்வின்னா அப்பயே பதில் வந்துடணும், பதிலை உடனே சொல்லிடணும், கேள்வி உடனே. நீங்கள் பிரியா இருக்கணும், கேள்வி கேட்கும்போது கேட்டுக்கணும், அந்த கேள்விக்கு பதிலாக சரியாக தேடணும், கேள்வின்னு தான் நல்லது. அவர் ஒரு கேள்விக்கு எவ்வளோ கேள்வி பேர். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.